அப்படி சார், டெல்லி ஆர் சிவா சார், அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் சாரை மீட் பண்ணு அப்போது என்னை கேட்டார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், படம் போடலான்னு இருக்கேன்னு. என்ன ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் கேட்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அப்போ படம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்புறம் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே சார் யோசிச்சுக்கிட்டே இருந்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சரி, இது வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்றது நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு பக்கபலமாக இருந்து, நான் சொல்கிறதுக்கு எல்லாமே செஞ்சுருந்து, எனக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து சிவா சாருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளருக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து சினிமா எப்படி போயிட்டுருன்னு, எனக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பட் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைகளோ நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்பாட்டில் எல்லாருக்குமே என்ன தேவைகளோ எதுவுமே வந்து யாருக்குமே எந்த குறைகளும் வைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு. அதனால் எல்லோரையும் நீங்கள் தான் கைட் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். அது மாதிரி ஸ்பாட்டில் எல்லாருக்குமே அன்னன்னைக்கு பேமெண்ட்டு எல்லாருக்குமே கொடுத்து விட்டார். அப்புறம் கேமராமேன் எஸ்கே விஜயன், விஜய் எஸ்குமரன், அவர் நல்லா ஒரு ஜாலியாக துரு துருன்னு நல்லா பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சார் இப்போ இந்த இடத்துல இந்த ஷார்ட் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வாங்க இங்கே ட்ரெயில் போடுங்க, இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்பீடு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் நல்ல ஒரு பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன், அதில் வந்து சார் சொல்ல வச்சு தான் இனிமேல் மாஸ்டர் மகேந்திரன் இல்லை மிஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி டயலாக் கொடுத்துருப்போம். அதில் இந்த படத்தில் இருந்து ஒரு மிஸ்டர் மகேந்திரன் வருவார். அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், எப்படி சொல்கிறது, அவர் பார்க்கும்போது சார் இந்த மாதிரி படம் பண்ணணும், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாம் நல்லா கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஜி. அவர் எல்லாருக்குமே தெரியும், அவர் எடுத்த உடனே வெற்றி வெற்றி நம்ம ஜெயிக்கிறோம், அதே நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருந்தது. ஓகே, எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள், நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், நல்லா ஜெயிக்கணும், நீங்கள் வரணும், நல்லா பண்ணணும் சொல்லி கூடவே இருந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி ஒவ்வொரு சாங்குமே வந்து எல்லாருமே வந்து ஒரு தெரிஞ்ச சிங்கர்கள், எல்லாம் ஃபேமஸான சிங்கர், எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், அந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னுடைய அப்பா அம்மா இல்லை, பட் என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருந்தார். நான் வந்து இதில் பல வருஷங்கள் நான் போராட்டங்கள், சின்ன சின்ன டைரக்டர்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பெரிய கஷ்டங்கள் தான் அனுபவித்தேன். பட் என்னுடைய அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, உன்னால் முடியும் சிவா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அப்பா தான் வந்து மறுபுறம் எடுத்து வந்த ப்ரொடியூசராக நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங் கொடுத்து எனக்கு பண்ணிட்டுருக்காரு. அது மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும், நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு ஆளாக இருக்கும்போது எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்கை கொடுத்து, எனக்கு அம்மாவோ அப்பாவோ எல்லாமே பக்கபலமாக இருந்து, சரிங்க சார் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா வரணும், நான் நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எனக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்த என்னுடைய உயிர் நண்பர் சத்யநாராயண் அவருக்கும் நான் அந்த மேடையில் நான் அவருக்கு நன்றியை சொல்லி கொடுத்தேன். ஸ்ரீகாந்த் தேவா சார் பற்றி தான் சொல்லணும், ஏன்னா அவருடைய எல்லா படத்துலேயும் நான் வந்து பாடியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு பாடல் அப்படின்னாவே டக்குன்னு வந்து ஒரு குத்து சாங் அதில் அந்த மாதிரி சாங் இருந்ததுனாக்க உடனே வேல்முருகன் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவார். அதேமாரி டைரக்டர் சார்கிட்ட சொல்லி அந்த வாய்ப்பு கொடுத்து இந்த பாடல் பாடச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி தயாரிப்பாளர் சாருக்கு, மகேந்திரன் சார் வந்து சார்னு சொல்லக்கூடிய நாங்கள் வந்து நெருங்கிய நண்பர்கள், இருந்தாலும் அவர் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவார். அதேமாரி கதாநாயகி அவங்களும் வந்திருந்து அவங்களெல்லாம் வாழ்த்த, அதாவது நிறைய மேடை வந்திருக்கேன் இங்கே நான், பெரிய பெரிய ஜாம்பவங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மேடை வந்திருக்கேன். ஆனால் கைத்தட்டல் கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த மேடையில் ரொம்ப கைத்தட்டல் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மேடல் தான் நிறைய கைத்தட்டல் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.